இது நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா. நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கோதுமை வாங்குவோம்மா. என்னம்மா இல்லைம்மா, அரிசியை பார்த்தேன் சன்னமாக இருக்குதா இல்லை கொஞ்சம் குண்டாக இருக்குதுன்னு பார்த்தேன். எப்படி இருக்கு? சன்னமாக தான் இருக்குது. சன்னமாக தான் இருக்கா? ஓகே, நான் தூக்கிட்டேமா. நீ தூக்கி சொன்ன தூக்க முடியாது. சரி, கட்டி வச்சிரு. வேறு கோதுமை வாங்கி வச்சா? ஆ, கோதுமை வாங்கிட்டு வாங்கிருக்கேன். ஓகே, இரு அதையும் காட்டிடலாம். எங்கே தெரியலையே. தெரியலையா? இந்த பெரிய பணக்காரராட்டிருக்கு, பார்த்ததே இல்லாத அளவு காட்டுருக்கு. அதனாலதான் சரி ஓகே, பேக் பண்ணு, நான் வண்டியில எடுத்து வச்சு கிளம்பிடலாம். அப்புறம் ஏமா, ரேஷன் கடைக்குதான் வந்தோம். ஆமா, இப்போ எது கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்துருக்கிற? தெரியாத இந்த பக்கம் வந்தா முதல்ல நான் என்ன பண்ணுவேன்? நீதா கரும்பு ஜூஸ் குடிப்பீங்க. ஆமா, கரும்பு ஜூஸ் பார்சலும் பண்ணிருங்க. சரிங்க, எப்பவும் போற மாதிரி தான் தூக்கி போடுங்க நம்மளுக்கு. ஏமா, ஐஸுக்கெல்லாம் நம்மளும் பயப்படுற ஆளுங்களா? என்னம்மா? ஆமா, எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். சரி, எனக்கு ஒண்ணு குடிச்சு, நீ ஒண்ணு தனியா குடி, நான் இப்ப வந்து நான் ஒண்ணு குடிச்சுக்கிறேன். புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, கோதுமை கிடைச்சது, அதனால அதை வாங்கிட்டோம். அடுத்து வந்து ஜூஸ் குடிச்சு, கரும்பு ஜூஸும் குடிச்சாச்சு, ஒரு லிட்டர் பார்சலும் வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. நேரம் நீ வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. ஏமா? ஆமாம்மா, கோழியெல்லாம் கவனிக்கணும். ஆமாம், அதை விட அந்த இப்போ பார்த்தவங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க தெரியும், நம்ம அந்த ஷெட்டு கட்டியிருக்கோம். நீ அது போய் தண்ணி ஊற்றணும், எல்லாம் க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. சரி, அதெல்லாம் அடுத்த இதில் பார்க்கலாம். ஆமாம்மா.